அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். தர்பியா பாடத்தின் கடைசி அமர்வு, இறுதி அமர்விலே சுன்னத்தான தொழுகைகள் சம்பந்தமாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்த அந்த தொடர்ச்சியிலே இன்றைய அமர்வில் சென்ற பாடத்திலே இதனுடைய ஒரு பகுதி சொல்லப்பட்டிருந்தது, அதை முழுமைப்படுத்தி முழுமையாக முடியுமான வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பாட தொடர்ச்சியில் பார்க்கலாம். அஹப்பு ததவ்வு இலல்லாஹி மா தூயிம அலைஹி, அதாவது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான சுன்னத் தொழுகையிலே மிகவும் விருப்பமானது தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடியது என்ற தலைப்பிலே கொண்டு வரக்கூடிய ஒரு செய்திகள். சுன்னத் தொழுகையுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அல்லாஹுக்கு சுன்னத் தொழுகையிலே மிகவும் விருப்பமானது என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் செய்தாலும் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்வது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமானது என்ற தலைப்பிலே வரக்கூடிய செய்திகள். அதில் சென்ற வாரம் நீங்கள் ஒரு ஹதீஸ் பார்த்துருப்பீங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, காலத் கானத் அந்தி இம்ரா மின் பனி அசத், பனு அசத் கூட்டத்தைச் சேர்ந்த அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி என்னிடம் இருந்தால், ஃபகால மன்ஹாதி, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க, வந்து கேட்குறாங்க யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆயிஷா ரதியல்லாஹு அவர் சொல்கிறாங்க அவர் இன்னார் தான் என்று சொல்லி அவரை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அந்த பெண்மனுடைய சிறப்பை சொல்கிறாங்க, லா தனாமுல்லைல் ததுக்குரு மின் சலாத்திஹா, இந்த பெண் வந்து இரவையிலெல்லாம் தூங்குறதில்லைன்னு சொல்லி இவர் நல்ல சிறப்பாக தொழுகையிலெல்லாம் நல்ல சிறப்பாக செய்கிறா அப்படின்னு சொல்லி அவை பற்றி புகழ்ந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, அலைக்கும் மா துதீகூன மினல் அமால் ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க நிறுத்து என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை சொல்லிவிட்டு, அப்போ அந்த பெண்மணி இரவெல்லாம் தூங்காமல் எழும்பி சுன்னத் தொழுகிறா அப்படின்னு சொல்லித்தான் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணியை பற்றி சொல்கிறாங்க, புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை நிறுத்து என்று சொல்லிவிட்டு, உங்களால் முடியுமான இயலுமான அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன் அல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, நீங்கள் சலிப்படைகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலாவும் சலிப்படைய மாட்டான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன, அல்லாஹ் சலிப்படைகிறன்னு சொன்னால் என்ன என்ற செய்தியை நம்ம பின்னால் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களால் இயல்பாக செய்ய முடியுமான அமல்களை நீங்கள் செய்யுங்க, உங்களை நீங்களே சிரமத்தில் ஆழ்த்தி கொண்டு என்ன செய்ய வேண்டாம், அமல் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சியில் தான் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஹலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜிதுக்கு நுழைகிறாங்க, ஃபைதா ஹபலுன் மம்தூதுன் பைன சாரியத்தை, இரண்டு தூண்களுக்கு இடையிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது, இது யாருடைய கயிறு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. அப்போது சொல்லப்படுது லிசைனப், ஜைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தான் இந்த அவருடைய கயிறு தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சொல்லிட்டு சொல்கிறாங்க துசல்லி, அவ வந்து ஜைனப் ரதியல்லாஹு அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சோம்பல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த கயிற்றில் சாஞ்சு கொள்வார்கள், அதுக்காகவே இந்த ரெண்டு தூணுக்கடையிலையும் அவங்க கயிறு கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்படுகிறது. ஃபகால் அல்லா இல்லை, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஹொல்லு லியுசல்லி அஹதுக்கும் நஷாத்தஹு ஃபஇதா, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க உங்களில் இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யாதீர்கள், இப்படி செய்யக்கூடாது, அந்த கயிற்றை கட்டை அவிழ்த்து விடுங்கள் சொல்லி போட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் உற்சாகமாக இருக்கின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, உற்சாகத்தோடு நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்க, உங்களுக்கு சோம்பல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஏன்னு சொன்னால், இது இந்த ஹதீதுடைய தொடர்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு எவ்வளோ விருப்பமானது என்பதை சொல்லக்கூடிய செய்தி. மஸ்ரூக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டேன், ஐயுல் அமலி கான அஹப்ப இலா ரசூலில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானது எந்த அமல் என்று கேட்டபோது, காலத் அத்தாயிம், தொடர்ச்சியாக செய்யக்கூடியது என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ தொடர்ந்து மஸ்ரூக் கேட்குறாங்க, குல்து மதா கான யகூப்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது எழும்புவார்கள், எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புவார்கள் என்று கேட்டபோது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான யகூமு இதா சமிஅ ஸாரிஹ், அதாவது சேவல் கூவுகின்ற சத்தத்தை கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த ஹதீஸை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. இதே புகாரியில் பார்க்கலாம். அதே போல் நான் இந்த ஹதீஸ்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுது மினல் அமாலி மா துதீகூன் ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, உங்களுக்கு உங்களால் முடியுமான அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நீங்கள் சலிப்படைகின்ற வரைக்கும் அல்லாஹ்வும் சலிப்படைய மாட்டான் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அதே போல் இன்னொரு செய்தி வருகிறது, இந்த தொடர்ச்சியாக அமல் செய்வருடைய சிறப்பை சொல்லக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன்னத்தீன யுஸ்ருன் வலை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு ஃபசத்திது வகாரிபு வபஷிரு வஸ்தஈனு பில் கத்வா வர்ரௌஹா என்று சொல்லக்கூடிய இதே ஹதீஸ் பின்னாலே வரக்கூடிய ஒரு செய்தி தான். என்னென்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மார்க்கம் என்பது இலகுவானது, யாராவது ஒருவர் இந்த மார்க்கத்திலே தன்னால் அதாவது அளவு மீறி தன்னை சிரமத்தில் ஆழ்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் ஆழமாக செல்வார் என்று சொன்னால் மார்க்கம் இவரை மிகைத்துவிடும். எனவே நீங்கள் நடுநிலையாக செயல்படுங்கள், நன்மாராயம் கூடுங்கள், நன்மாராயம் சொல்லுங்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல் பகலிலும் இரவை இந்த காலையிலும் பகலிலும் இரவையிலும் அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள், அது அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம், புகாரி முஸ்லீமில் பார்க்கலாம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லன் யுதுகில் அஹதுன் அமலுஹு அல் ஜன்னத, உங்களில் ஒரு எவரும் அவர் செய்யக்கூடிய அமலால் அவர் சுவனம் நுழைய மாட்டார். ஒலா அந்த யார சொல்லலாம், நீங்களுமே யார சொல்லலான்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இல்லை, அதாவது நானும் தான், என்னாலும் என்ன செய்ய முடியாது, எனது அமலால் எனது அமல்கள் என்னை சுவனம் நுழைவிக்காது. ஒலா அன இல்லா ஐயத கம்மதனி அல்லாஹு பிஃபதலின் வரஹ்மா, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் எனக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய ஃபதல் சிறப்பு ரஹ்மத்தின் காரணமாகத்தான் என்னால் சுவனம் போக முடியுமே தவிர நான் செய்யக்கூடிய அமல் என்ன செய்யாது, சுவனத்தில் நுழைய வைக்காது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்திகளெல்லாம் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு செய்தி, அஹப்பல் அமாலி இனல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல, அல்லாஹுக்கு அமல்களிலே மிகவும் விருப்பம் எது என்று சொன்னால் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்வது, குறைவாக செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்வது தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று சொல்லி சொல்லப்படுவதை போக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் சம்பந்தமாக இன்னொரு செய்தியில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான அமலுஹு தீமத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருந்துச்சு, விட்டு விட்டு செய்வதல்ல. நபியவர்கள் ஒரு அமலை செஞ்சு அதை என்ன செய்வார்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். வாயுக்கும் எஸ்ஸத்தே மாக்கான நபி எஸ்ஸத்தையும், ரசூலுல்லாஹ்வுக்கு முடியுமானது உங்களில் எவருக்கெல்லாம் முடியும் என்று சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் என்ற இந்த செய்திகளெல்லாம் நமக்கு எதை சொல்லுதுன்னு சொன்னால், அமல் கொஞ்சம் செய்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்கு மிகவும் விருப்பமானது. எனவே மார்க்கத்தில் ஒருத்தர் அமல் செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, அதாவது இந்த விட்டு விடாமல் அமலே செய்யாமல் இருக்கவும் கூடாது, அதை இஃப்ராத் தஃப்ரீத்னு சொல்வார்கள், வரம்பு மீறியும் சொல்லக்கூடாது பொடுபோக்காமல் இருந்துடக்கூடாது, ரெண்டுக்கு மத்தியமாக அல் இக்திசாத் ஃபில் இபாதான்னு சொல்வார்கள், இபாதத்திலே நடுநிலையாக இருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு சிறந்த முன்னுதாரணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபி அவர்கள் இந்த மாதிரியான அமல்கள் செய்கின்ற போது என்ன முறைகளை கையாண்டார்கள் என்பதை கடைபிடிச்சிட்டு வாழ்வது என்பது சிறந்தது. அடுத்து நம்ம எல்லோருக்குமே செய்ய முடியுமானது, ரசூலுல்லாஹ் செஞ்ச இந்த சுன்னத்தான அமல்களை நபி அவர்கள் எதை கூடுதலாக கவனம் எடுத்தார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து முயற்சித்து பார்க்கின்ற சமயத்தில் அது எல்லோராலும் செய்ய முடியுமானதாக இருக்கும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு தாலாவுக்கு அதாவது சுன்னத்தான தொழுகையிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது குறைவாக செஞ்சாலும் தொடராக செய்யக்கூடியது. அடுத்து நம்ம மேலே உள்ள ஹதீஸில் பார்த்தோம், நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹ்வும் சலிப்படைய மாட்டான், அது என்ன அப்படி அந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ் சலிப்படையக்கூடியவனா, சலிப்பு அதாவது சலிப்பு தட்டுறன்னு சொல்லுவாங்களே,
இயலாத ஒரு நிலைக்கு வாரது. அல்லாஹ்வுக்கு அப்படி இயலுமா? அந்த மாதிரி வருமா? மனிதனு குறிக்க குறைபாடு அல்லாஹ்வுக்கு இருக்குமா? இல்லை, இருக்காது. இது அஸ்மா சிஃபாத் சம்பந்தமான ஒரு விஷயம். அல்லாஹுடைய பண்புகளை மனிதர்களோடு ஒப்பிடக்கூடாது. அப்போ இதில் அதாவது மல், அதாவது என்ன சொல்லுவாங்க, மலல்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சலிப்பு தான், அதாவது முமில் அப்படின்னு சொல்லுவாங்க. சலிப்பு தட்டக்கூடியதுக்கு முமில்னு சொல்லுவாங்க அரபில். அப்போ இந்த இடத்துல சலிப்புன்னு சொன்னால் மனிதர்கள் சலிப்படைவதை போல அல்ல, அல்லாஹு தாலா தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹ் சலிப்படைகிறான்னு சொல்லி. எனவே அல்லாஹுக்கு எப்படி சலிப்படைய முடியுமாக இருக்குமோ அந்த அமைப்பில் தான் இந்த ஹதீதை நம்ம விளங்கணும். மனிதர்களோடு என்ன செய்ய ஒப்பிட்டு நாங்கள் விளங்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீத் எதை சொல்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் அமல் செய்யாமல் விட்டு விடுகின்ற விட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அந்த நன்மைகளும் என்ன செய்யப்படுகிறது, கிடைக்காமல் போகிறது. நம்ம அமல் செய்வோம்னு சொன்னால் நன்மை கிடைக்கும், அமல் செய்யாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் நன்மை கிடைக்காமல் போய்விடும் என்பதை இந்த ஹதீதிலேருந்து நம்ம விளங்கணும் என்பதை பார்க்குறோம். அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஹதீதெல்லாம் என்னத்தை சொல்லுது, அதாவது குறைவாக அமல் செய்தாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதை தான். சில சில நேரத்தில் சில இதுகள் வரும். என்னான்னு சொன்னால், மனிதனுக்கு ஈமான் கூடி குறைவதை போல நான் இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும்னு சொல்லி குர்ஆன் இன்றைக்கு ஓதி முடிக்கணும்னு சொல்லி என்ன செய்யறது, மூணு நாளில் குர்ஆனை முடிக்கணும்னு சொல்லி ஆர்வக்கோளாறில் குர்ஆன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் என்ன செய்யறது, சலிப்படைஞ்சு குர்ஆனே ஓதாமல் போன சம்பவங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். தொழுகை இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், சரியாக பேணி சுண்ணத்தான தொழுகையெல்லாம் பேணி வரப்போகிறேன்னு சொல்லி அப்படியே ஒரு வேகத்தில் செய்கிறது, அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறது, செய்யாமல் போகுது. அப்போ எனவே நாங்கள் இந்த மாதிரியான முறைகளை கையாளுகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை, ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களிலே மிகவும் சிறந்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல். எனவே நபியவர்கள் என்ன மாதிரி இதை சொல்லியிருக்கிறார்கள், எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை ஃபாலோ பண்ணுவது தான், பின்பற்றுவது தான் இந்த இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஒரு மூமின் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து ஏழாவது தலைப்பு, இந்த நூலில் வரக்கூடிய ஏழாவது தலைப்பு, ஜவாசு சலாத்தி தத்தவ்வுஇ ஜமாஅத்தன் அஹ்யானன், சில வேளைகளில் சுன்னத்தான தொழுகைகளை ஜமாஅத்தாக தொழுவது கூடும். சில சமயங்களில் சுன்னத்தான தொழுகை தான் சலாத்து தத்தவுன்னா சுன்னத்தான தொழுகைகளை ஜமாஅத்தாக என்ன செய்யலாம், தொழுவது கூடும் என்று. அதுக்கு எப்படி கூடும் என்று நம்ம சொல்கிறோம், அதுக்கு என்னென்ன செய்திகள் வருகின்றன என்பது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதில் முதலாவது செய்தி என்னன்னு சொன்னால், அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால சல்லைத்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தன் ஃபஅதால ஹத்தா ஹமம்து பி அம்ரின் ஸூஇன், ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நானும் தொழுதேன். தொழுகையை நபியவர்கள் தொழுகையை மிகவும் நீட்டி தொழுதார்கள். நான் ஒரு தவறான ஒரு விஷயத்தை யோசிக்கின்ற அளவுக்கு, தவறான ஒரு முடிவை நான் எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீட்டி தொழுதார்கள். அப்போ அது கேட்கப்படுது, வாமா ஹமாம் தபி, நீங்கள் என்ன அப்படி தப்பாக ஒரு முடிவு எடுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகுது, ஹமாம் து அன் அஜ்லிஸ வஅதஹு, அதாவது நான் தொழுகையை விட்டுட்டு உட்கார்றதுக்கு பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நீட்டி தொழுதத்தால் என்னால் தொழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அப்படியான ஒரு ஒரு நிலைக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் என்று சொன்னால், தொழுகையை விட்டுட்டு உட்கார்ந்து தொழுகையை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன் என்று சொல்லி அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்போ எனவே இந்த தொழுகை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, நஃபிலாக, அதாவது ஐந்து வேளை தராவீஹ் அல்லாத நஃபிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தாக தொழுது ஒரு தொழுகையை தான் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியில் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யலாம், சுன்னத்தான தொழுகைகளை சில சமயங்களில் ஜமாஅத்தாக தொழலாம் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதே போல் ஹுதைஃபத் இப்னு யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதேன். ஒரு நாள் சூரா பக்கராவை ஓதினார்கள், முடிச்சிருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரக்கா ருக்கு செய்வாங்க என்று நான் நினைச்சேன். நூறு வசனம் முடிஞ்சதுக்கு பிறகு ருக்கு செய்வாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் தொடர்ந்து நபியர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாரி அதுக்கு பிறகாக ருக்கு செய்வாங்கன்னு நான் சொன்னேன், இல்லை அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டு சூரா நிசாவை ஓதினார்கள் என்று சொல்லி, அதுக்கு பின்னாடி இல் ஆல இம்ரான், அப்படி தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே போனார்கள். இவ்வாறு ஓதிக்கொண்டு போகிற போது இதா மர்ரபி ஆயத்தி தஸ்பீஹின்,
சுபஹானல்லாஹ், அதாவது அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய வசனங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பஹ சுபஹானல்லாஹ்ன்னு சொன்னார்கள். ஒரு துஆ கேட்பது சம்பந்தமான ஒரு வசனம் வந்துச்சுட்டு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் தனது தேவைகளை கேட்பார்கள். அதே போல் பாதுகாவல் தேடுவதாக அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேட சொல்லி ஏதாவது வசனங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஹுதைபா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தார். அப்போ இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐங்கால தொழுகை தராவீஹ் அல்லாத நேரத்தில் ஜமாஅத்தாக தொழுத ஒரு செய்தியை சொல்கிறது. ஒரு நீண்ட ஒரு ஹதீத், அதில் அந்த ஹதீதில் தான் வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு இலும் சுஜூதிலும் சுபஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிபிரியா இவல் ஆலமா என்ற இந்த துஆவை ஓதினார்கள் என்ற செய்தியும் இந்த ஹதீதில் தான் இடம்பெறுவதை பார்க்குறோம். அதே போல் நம்ம எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச கூடுதலாக நம்ம அறிஞ்சிருக்கக்கூடிய செய்திகள் ஒன்று தான், அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகையை பற்றி சொன்னபோது அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம மின லைல் கால ஃபகம்து இலா ஜம்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் எழும்பி தொழுதார்கள், நான் நபி அவர்களுடைய ஒரு பக்கத்தில் இருந்தேன், அதாவது இடது பக்கத்தில் இருந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், என்னை வலப்பக்கமாக கொண்டு வந்து நிறுத்தி தொழுதார்கள் என்ற இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். அதே போல் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய பாட்டியார் முலைக்கா ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து நபி அவர்களை சாப்பிட்றதுக்கு அழைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் சாப்பாடு தின்றார்கள். அதுக்கு பின்ன நபி அவர்கள் சொன்னார்கள், கூமு ஃபஉஸல்லிலகும், எலும்புங்க நாங்கள் உங்களுக்காண்டி தொழுகை நடத்துகிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அனஸ் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், ஃபகும்து இலா ஹஸீரின் லனா கது ஸ்வத்த மின் தூலி மா லுபிஸ ஃபநதஹ்து, எங்களிடம் ஒரு பாய் இருந்தது, கூடுதலாக அதை யூஸ் பண்ண காரணத்தினால அது கருத்து போயிருந்தது, அதுக்கு நான் தண்ணீரை தெளித்து அந்த பாயை என்ன செய்தேன், விரித்தேன், அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், நாங்கள் தொழுவகை நடத்தினார்கள், நானும் ஒரு அனாதை எங்களிடமிருந்த அந்த அனாதையும் ஒரு சஃபில் இருந்தோம், எங்களுக்கு பின்னால் அந்த வயசான அந்த யார் இந்த பாட்டியார் இருந்தார் என்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக இரண்டு ரக்காத்துகள் தொழுகை நடத்தினார்கள், அதன் பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்ற இந்த செய்தியில் பார்க்குறோம். அதே போலே தான் இன்னொரு செய்தி வருகிறது, உம்மு ஹராம் தஹல அலைஹிம் ஹுவா வ உம்மு, அதாவது அனஸ் ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான், அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரதியல்லாஹுடைய சாட்சியார், அவங்களோட வீட்டை அங்கே போனாங்க, அங்கே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக நான் தொழுகை நடத்துகிறேன் என்று சொல்லி சொன்னபோதும் ஆண்கள் எல்லாம் முன்சஃபில் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவர்களுக்கு பின்னால் நின்றார்கள், அதுக்கு பின்னால் என்ன அந்த பெண்மணிகள் எல்லாம் நின்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையெல்லாம் எங்கே இதெல்லாம் என்ன தொழுகை, சுன்னத்தான தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தாக செய்தார்கள் என்று வரக்கூடிய இப்படி 4-5 செய்திகள் வருகின்றன. எனவே இந்த ஹதீதெல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது ஜவாசு நாஃபிலத்தி ஜமாஅதன் ஃபி கைரி தராவீஹி ஃபி ரமதான், அதாவது ரமதான்லே தராவீஹ் தொழுகை அல்லாத ஏனைய சந்தர்ப்பங்களின் போது, அதாவது ரமதான் காலத்திலோ தராவீஹ் தொழுகை அல்லாத அந்த கால அந்த சமயத்தில் ரமதானில் தராவீஹ் தொழுகை ஜமாஅத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். இது அல்லாத ஏனைய சந்தர்ப்பங்களில் என்ன செய்யலாம், சுன்னத்தான தொழுகைகளை சில சமயங்களில் அஹ்யானன் தான், எப்போதும் கிடையாது, சில சமயங்களில் என்ன செய்யலாம், ஜமாஅத்தாக தொழலாம் என்பதை தான் இந்த ஹதீதெல்லாம் நமக்கு சொல்கின்றன. அப்போ எனவே என்ன எல்லாரும் கடும் தூக்கம் வந்திருக்கிற மாதிரி விளங்குது, பின்னால் சிலரை பார்க்கும்போது எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்குது, சரியா? அதாவது இப்படி தானே, இதில் நம்ம நகைச்சுவையெல்லாம் பேசலாது, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை தான் நம்ம சொல்கிறோம், அப்படித்தானே? கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் இப்போ நம்ம ஒரு வாக்கில் இருப்போம்னு சொன்னால் தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் இடத்தையாலும் மாற்றணும், அப்படி தானே? அப்போ அதை பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கும் தூக்கம் வரும். அப்போ எனவே மற்றது இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கின்ற போது கொஞ்சம் பல வகையான போராட்டங்கள் இருக்கும், சைத்தானோட போராட வேண்டியிருக்கும், தேவையில்லாத ஃபோன்கள் வரும், இந்த இடத்துல சைத்தான் ஒரு வேலையை சொல்லுவான், நம்ம இந்த வேலையை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், இந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும். எனவே அதெல்லாம் தாண்டிக்குத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது, இதை படிக்க வேண்டியது. எனவே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுக்காகவே பொறுமையாக இருந்து கொள்ளுங்க. நான் எவ்வளோ சொல்லி சத்தமெல்லாம் போட்டு சொல்லி பார்த்தேன், அப்பவும் அந்த தூக்க கலையில் உள்ளவர்கள் எழும்புவதை போல தெரியலை, அதனால தான் நான் சொன்னேன், சரிதானே? ரைட்.
அதே போல் இன்னொரு செய்தி, இது தௌஹீதுடைய இதையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நம்மளோட பாடத்தோடு தொடர்பட்டதுன்றதால் அதையும் நான் சொல்கிறேன். இத்பான் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோழர், இவருக்கு பள்ளிக்கு வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. ஐன துஹிப்பு அன் உஸல்லிய மின் பைத்திக், கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், உன்னோட வீட்டில் நான் எங்கே தொழணும் அப்படின்னு சொல்லி தொழுகை நடத்த வேண்டும் என்று கேட்டபோது அவர் ஒரு இடத்தை சுட்டி காட்டினார். அப்போ அந்த ஃபகால ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகப்பர வசஃபஃப்னா வரா அஹு ஃபசல்லா ரகஅத்தைனி சும்ம சல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தொழுகை நடத்தினார்கள், இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள். அதன் பின்னர் சலாம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார். நபி அவர்கள் சலாம் சொன்னார்கள். நாங்களும் சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சு கொண்டோம். அந்த ஹதீதுடைய கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் அல்லாஹ கத் ஹர்ரம அல நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி இஹ்லாஸோடு உள தூய்மையோடு யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை ஹராமாக்கி விட்டான் என்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமயத்தின் போது தான் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எதை சொல்லுதுன்னு சொன்னால், சுன்னத்தான தொழுகைகள் இந்த மாதிரியான சமயங்களின் போது ஜமாஅத்தாக நேரிட்டுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், தாராளமாக தொழலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகைகளை தனியாக தான் தொழுகிக்கிறான். கூடுதலாக நபி அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை தனியாக தான் தொழுதிருக்கிறார்கள். சில சமயங்களில் அவ்வாறு ஜமாத்தாக தொழலாமா என்று நம்ம கேட்கின்ற போது அதுக்கான ஒரு வழியாகத்தான் இது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ரைட், கடைசியாக இதில் ஒரு சில செய்திகளை சொல்லி நான் இதை முடிச்சுடுறேன். அக்சாமு சலாத்தி தத்தவு, இது கொஞ்சம் விரிந்த பகுதி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் இரவு நேரமாகவும் இருக்கிறது, பகல் வேலையாகவும் இருக்கிறது. அதாவது நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், ஐந்து நேர தொழுகையுடைய நேரம் அல்லாத நேரங்கள், ஐவேளை தொழுகை நேரம் அல்லாத நேரங்களில் என்ன செய்யலாம், அப்படி சேவை ஏற்படுகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்காங்க. இங்கே இரவு சம்பவமும் குறிப்பிடப்படுகிறது, பகல் சில சம்பவங்கள் அது இரவா பகலான்னு நமக்கு ஊகிக்க முடியாமல் இருக்கிறது. எனவே நேரம் அந்த இடத்துல முக்கியமல்ல, ஐவேளை தொழுகையுடைய நேரம் அல்லாமல் இருக்கணும் அப்படின்றத இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். அதாவது நான் சொல்கிறேன், இப்போ நம்ம இந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த தொழுகைன்னு விளங்கிடும் உங்களுக்கு, சரியா? சுன்னத்தான தொழுகையுடைய வகைகள். இப்போ சுன்னத்தான தொழுகையுடைய வகைகள் அதை பார்த்துருவோம். என்னன்னு சொன்னால், சுன்னத்தான தொழுகையில் நமக்கு தெரிஞ்சது என்ன, சுன்னத்தான தொழுகைன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். அதாவது சுனனு ரவாத்திப்னு சொல்லுவாங்க, ஐங்கால தொழுகைக்கு பின்னால் அதாவது தொழக்கூடிய முன்பின் சுன்னத்துகள் 12 ரக்காத்துகள், அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அடுத்த சுன்னத்தான தொழுகை என்ன, வித்திர் தராவி, அதே போல் சலாத்து துஹா, துஹா தொழுகை, தஹஜ்ஜுத், ஓ இதெல்லாம் வந்து தஹஜ்ஜுத்து வித்திர் கியாமுல்லாம் இரவையில் தொழுகிறது, விட்டு விட்டு அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பெயர்கள் வித்தியாசப்படுறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரியான தொழுகை தான் சுன்னத்தான தொழுகைகள் என்று நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். இப்போ இந்த சுன்னத்தான தொழுகைகளில் சிலது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தாவே தொழுதிருக்கிறார்கள், அதான் சலாத்து தராவி, அதில் அதை ஒற்றையாக முடிக்கிறதான் வித்திர்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் சில சுன்னத்துகள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தொழலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில சுன்னத்துகள் இருக்கின்றன. சில சுன்னத்துகளை பொறுத்த மட்டும் ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து, இந்த சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் தொழணும் என்ற மாதிரியான இப்படி வரையறைகள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இந்த சுன்னத்தான தொழுகைகளுடைய வகைகளை நம்ம எடுத்து பார்க்கின்ற போது, இப்போ நம்ம சுன்னத்தான தொழுகையுடைய வகைகளை பார்த்தோம். இந்த தலைப்புப்படி முழுமை நம்ம படிச்சுட்டு போகும்போது தான் அது என்ன தொழுகைன்றதை நம்ம விளங்கிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு கடைசியாக அதை விளங்கப்படுத்துகிறேன். சுன்னத்தான தொழுகைகளில் முதலாவது வகை நம்ம எல்லோரும் ஆரம்பத்தில் சொன்னதை போல் சுன்னனுர் ரவாத்திப் மால் ஃபராயிர், அதாவது ஐங்கால தொழுகைகள் இருக்குதானே, அஞ்சு நேர தொழுகைக்கு முன்னால் பின்னால் வரக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இதை எத்தனை மொத்தம், 12 ரக்காத்துகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, மன் ஸல்லத்னதை அஷ்ரத ரக்அத்தன் ஃபி யௌமின் வ லைலத்தின் புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னா,
யார் ஒரு நாள் ஒரு இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகள் இந்த சுன்னன் ரவாத்திபுகளை தொழுகிறாரோ அவருக்கு சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல் முஸ்லீமிலேயும் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவ்வாறு 12 ரக்காத்துகள் ஒரு நாளில் தொழக்கூடியவர்களுக்கு சுவனத்திலே ஒரு வீடு கட்டுகிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது என்னென்ன எந்தெந்த நேரத்தின் போது இந்த 12 ரக்காத்துகள் என்பது விளங்கப்படுத்தப்படலை. ஆனால் பின்னால் அதாவது திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ், உதய் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீதில் இது விலாவாரியாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அர்பான் கபில துஹர், துஹருக்கு முன்னால் 4, பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, அதே போல் இஷாவுக்கு பின்னால் 2, சுபஹுடைய ஃபஜ்ருடைய சுன்னத், ஃபஜ்ருக்கு முன்னால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தான், அது தொழ முடியாத கட்டங்களில் பின்னால் தொழலாம் என்பதை நம்ம பார்க்குறோம். எப்படியோ ஃபஜ்ருடைய சுன்னத்து 2, இது எல்லாவற்றையும் சேர்த்து இது இந்த ஹதீத் திருமீதியில் வரக்கூடிய இந்த ஹதீத் வந்து இது என்னென்னன்றதை விளங்கப்படுத்துகிறது. அப்போ எனவே மொத்தம் எத்தனை ரக்காத்துகள்? 12 ரக்காத்துகள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். ரைட். அப்போ இந்த 12 ரக்காத்து சுன்னத்துகளை பொறுத்த மட்டும் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தாக தொழுதாங்கன்னு வரலை, விளைஞ்சு தானே. இப்போ நீங்கள் கேட்டிங்க, சுன்னத்தான தொழுகைகள் எதை வந்து ஜமாஅத்தாக தொழணும் என்று சொல்லி அதுக்குன்னு தனியான ஒரு பேர் சொல்லப்படவில்லை. அது நஃபீலான தொழுகைன்னு தான் சொல்லுவாங்க. நஃபீல்னு சொன்னால் என்ன? உபரியாக நன்மை தேடி தரக்கூடிய தொழுகை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில் என்ன செய்வார்கள்? நபி அவர்கள் இரவு தொழுகையை பொறுத்தமல்ல, இரவு தொழுகைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 ரக்காத்துகளுக்கு மேலே தொழலை, அப்படி 2-2 எவ்வளோ தொழலாமா தொழக்கூடாது என்பதில் கருத்து முரண்பாடுகள் காணப்பட்டாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை பொறுத்த மட்டும் என்ன செய்வார்கள்? நபி அவர்கள் ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ இரவு தொழுகையை 12 ரக்காத்து அதாவது 11 ரக்காத்துகளுக்கு மேலே நபி அவர்கள் கூடுதலாக தொழவில்லை என்ற ஹதீஸில் வார்த்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த தொழுகைகள் இரவையில் தொழுத தொழுகைகள் பெரும்பாலும் எதாக இருக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக தொழுதது வந்து அது இந்த கியாமுல்லைல் தொழுகையுடைய தொழுகையாக இருக்கலாம். அது அல்லாமல் மற்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது அதனுடைய நேரம் குறிப்பிடப்படவில்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஒரு வீட்டுக்கு போய், நீ நபி அவர்கள் ஒரு வீட்டில் போய் இப்போ அந்த நான் சொன்ன ஒரு நபித்தோழர் இத்பான் என்ற அந்த நபித்தோழர் வந்து அவர் பள்ளிக்கு வரக்கூடியவர், ஆனால் பள்ளிக்கு வர முடியாத ஒரு சமயம் வந்த போது அவர் வீட்டில் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்ட போது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி என்ன செய்தார்கள்? உனக்கு நான் இங்கே தொழ வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுது அந்த ஒரு அவர் காட்டிய இடத்துல தொழுகை நடத்தினார்கள். அதெல்லாம் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று சொல்லித்தான் வருகிறது என்பதை பார்க்குறோம். அப்போ எனவே இது இந்த பேர் குறிப்பிடப்படாத சும்மா அல்லாஹ்வுக்காண்டி 2 ரக்காத்து சுன்னத் தொழுகிறது என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்குன்னு தனியான பேர்களோ முறைகளோ ஹதீஸில் சொல்லப்படவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் சுன்னத்தான தொழுகைகளை என்ன செய்வார்கள்? தனியாக தான் தொழுவார்கள் என்பதை பார்க்குறோம். வீட்டிலையும் தொழுவார்கள். அதில் வீட்டில் என்னென்ன தொழுவார்கள் என்பது அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க வேண்டியது. எனவே இந்த சுன்னத்தான தொழுகைகளுடைய வகைகளில் நம்ம இன்றைய அமர்வில் இறுதியாக பார்த்தது என்னன்னு சொன்னால் சுன்னனு ரவாத்திப். என்ன சுன்னனு ரவாத்திப்னு சொன்னால் அதனுடைய சிறப்பு என்ன? சுன்னத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது. என்ன 12 ரக்காத்துகள்? அதை சொல்லுங்கள் பாபு. எத்தனை? ஓ, இஷாக்கு பின்னாடி 2. இதே தொழுகைகள்லேயே சில தொழுகைகள் இந்த ரவாத்திபுகளில் வராமல் அந்த நபித்தோழர் ரசூல்லா தொலை சொல்லி சஹாபாக்கெல்லாம் ஆர்வம் காட்டி தொழுகைகளும் இருக்கின்றன. இப்போ இந்த தொழுகையும் சுன்னனு ரவாத்திப் அந்த 12 வரும். இது அல்லாமல் இப்போ நம்ம எல்லோருக்குமே இப்போ அசருக்கு முன்னால் 2 தொழலாமா, மகரிபுக்கு முன்னால் 2 தொழலாமா, இஷாவுக்கு முன்னால் தொழலாமா என்று இந்த மாதிரி சந்தேகங்கள் வருந்தானே. இதில் சில தொழுகைகளை பொறுத்த மட்டும் பின்னாடி வரக்கூடிய பாடங்களில் நம்ம அடுத்த அமர்வுகளில் பார்க்கலாம். மகரிபுக்கு முன்னாலே என்ன செய்திருக்கிறார்கள் நபித்தோழர்கள்? 2 ரக்காத்துகள் தொழுது வந்திருக்கிறாங்க என்ற செய்திகளை அப்படியான ஹதீஸ்கள்லாம் வருது. அப்போ அந்த சுன்ன இப்போ நம்ம இந்த அக்ஸாமு அத்தாவு சுன்னத்தான தொழுகையுடைய வகைகளில் நம்ம இன்றைக்கு பார்த்தது சுன்னனு ரவாத்திப் மாத்திரம்தான்.
இதுக்கு அடுத்தபடியாக மற்ற இந்த சுனனூர் ரவாத்திபுகள்லேயே இது இந்த கேட்டகரிக்குள்ளே வராமல் எக்ஸ்ட்ராவாக தொலை சொல்லி வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளும் இருக்கின்றன. அது என்ன என்பதையெல்லாம் இன்ஷாலா நம்ம அடுத்த அமர்வில் பார்க்குறோம். நாங்கள் இதோடு இன்றைய அமர்வை முடிச்சுக்கொள்வோம். இன்ஷாலா அடுத்த வருகின்ற தரபியாவில் நாங்கள் என்ன செய்வோம், இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம்.